நகைச்சுவை நடிகரும் திமுக தலைமை கழக பேச்சாளருமான குமரி முத்து உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 77. 45 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள குமரி முத்து தனது வித்தியாசமான சிரிப்பினால் ரசிகர்களை கவர்ந்தவர். ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களில் நடித்து வந்த குமரி முத்து 1960களில் இருந்து திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் அவர் நடித்துள்ளார். கடந்த சில நாட்களாக குமரி முத்து உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குமரி முத்து திமுக தலைமை கழக பேச்சாளராகவும் திகழ்ந்துள்ளார். சென்னை மந்தவேலியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் குமரி முத்துவின் உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்படும் என்று அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்தார். சினிமாவில் ஒரு 1000 படத்துக்கு மேலே நடிச்சிருந்தார். இந்த சனிக்கிழமை, கடந்த சனிக்கிழமை கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். இந்த இன்னைக்கு காலையில் விடிய காலையில் 12:35 அவர் தவறிட்டார்.